பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம்மண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீரம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. ஏலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலஹீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே தெய்வ கிருபைகள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும், புதிய கிருபைகள் கொடுக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய வசனங்களை எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீ தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறீர். அந்த வசனத்தை தியானித்து உம்முடைய இதயத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. உம்முடைய இதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தல்ல சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே கொள்ளிவாய் சர்பங்களினாலே பீடிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவன் வெங்கல சர்பத்தை நிலைநிறுத்தினார். அந்த சர்பத்தை பார்த்தவர்கள் விசுவாசத்தோடு அதை பார்த்ததினாலே அவர்களுக்கு குணமாயிற்று, பார்க்காதவர்கள் மாண்டு போனார்கள் என்று பார்த்தோம். இந்த காட்சிக்கு பிறகு இதுவரைக்கும் கடவுளுடைய சமூகத்திலே அதாவது நன்றாக முழுமையாய் அவரை நேசித்த மோசேயை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கொஞ்சம் இம்மெச்சூர் பிலீவராக ஆரோனை பார்த்திருக்கிறார்கள். ஆரோன் வந்து பிரஷர் வரும்போது தேவனுக்காக நிற்காமல் இந்த விக்கிரக வழிபாட்டுக்காக இசைந்து கொடுத்தான் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, பிரஷர் வரும்போது இசைந்து கொடுப்பது மட்டுமில்லாமல் தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் வேலை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேருக்கு
இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது. நான் நம்ம வந்து என்ன சொல்வோம், விசுவாசி என்று நினைத்தேன், அவர் எனக்கு தீமை செய்தார். ஆண்டவரை நேசிக்கிறார் என்று நான் நினைத்தேன், அவர் எனக்கு எவ்வளவாய் தீமை செய்து விட்டார் என்று சொல்லி அதை நினைத்து கொண்டிருப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அதற்கு பின்னணி என்ன? ஏன் வந்து தேவனை நேசிக்கிறோம் என்று சொல்லிட்டு நமக்கு வந்து அவங்க பிரச்சனை பண்ணுகிறார்கள்? நமக்கு வந்து ஏன், அதாவது கடவுளை நேசிக்காதவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள், கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நமக்கு வேதனை கொடுக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இதைதான் நம்ம வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எண்ணாகமும் 22:1-14 யாராவது ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமும் 22:1-14 வரைக்கும். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாலை மறைஞ்சினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாக இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிள்ளையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெற்றோருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். அதனால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னார். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானியின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்கு உரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிளையாமிடத்தில் போய் பாலாகின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிளையாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிளையாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிளையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிளையாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிளையாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தருக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான். அப்படி மோவாபருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய் பிளேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பிளேயாம் இங்கு யார்? பிளேயாம் தேவனை கடவுளாக வழிபடுகிற ஒரு பிலீவர். இவன் யாரை சபிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கிற ராஜா நினைக்கிறான். தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக கூலி கொடுத்து இந்த இன்னொரு விசுவாசியை வந்து இதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். உலகம் வந்து எப்படி இருக்கு பாருங்க. தேவனோடு போராட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள்
தேவ மனுஷர்களை அந்த போராட்டத்திற்கு காய்களாக உபயோகப்படுத்துகிறார்கள். நான் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், யோபுடைய அந்த பிரச்சனையிலே அவனுக்கு எல்லா காரியமும் என்ன அவனை விட்டு எடிபட்டு போய்விட்டது. எவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனையில் அவன் இருக்கிறான். ஆனால் அந்த வேதனையை அதிகப்படுத்தும்படியாய் யாரை பிசாசு உபயோகப்படுத்துகிறான் என்றால், அவனுடைய மனைவியையும் அவனுடைய நண்பர்களையும் பிசாசு உபயோகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா நண்பர்கள் மாதிரியே இல்லை, மகா பெரிய விரோதிகள் மாதிரி. ரொம்ப நாட்கள் விரோதத்தை அவர்கள் இதயத்திலே தேக்கி வைத்தவர்கள் மாதிரி யோபுவினிடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள். இதே மாதிரிதான் தேவன் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை ருசித்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் கூட சில சமயம் அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்தா யோபுவுடைய நண்பர்கள் மாதிரி இருக்கும். பிளேயாம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சப்போர்ட் பண்ணுவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் அவன் பிறந்திருக்கிறான். அவனுடைய அழைப்பினை இந்த இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார், முதலாவது அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிளஷருக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சமூகம் நமக்கு பிரியமாயிருக்கணும். இது வந்து முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது அவரை தெரிந்து கொண்டவரை நேசிக்கணும், இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அன்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் மீது அன்பு செய்வதற்கும் தேவனை நேசிப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கும் எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்துவதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பு முதலாவது நாம் தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற பிழையாம் தேவனுடைய மனுஷர்களிடத்திலே அன்பு அவன் செலுத்துவதில்லை. என்ன காரணம் என்றால், அவன் முதலாவது தேவனிடத்திலே அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வதிலே சந்தேகம் இருப்பதினாலே இரண்டாவது காரியத்திலே அவனால் பூரணமாய் இருக்க முடியவில்லை. நான் ஏற்கனவே நம்ம இன்னைக்கு வந்து ஜெபிக்கும் போது பார்த்தோம், உம்முடைய வசனத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தும், உம்முடைய இதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய இதயம், தேவனுடைய இதயத்தை அறிந்து கொண்டிருந்தால் தேவன் நேசிக்கும் மனிதர்களை நாமும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்திருப்பான், அப்படியாய் முடிவெடுத்திருப்பான். ஆண்டவரிடத்துல நான் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஜனங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள், என்னுடைய சகோதரர்கள், அதனால அவர்களை வந்து சபிக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்திலே யாரும் என்ன செய்ய முடியாது, கிட்ட வரவே முடியாது. இவன் வந்து வீக்கா இருக்கிறதுனாலதான் இவன் இடத்துல காசு கொடுத்தா சபிப்பான்ற மாதிரி இவனுடைய விட்னஸ் இருக்கு பாருங்க. நம்ம வந்து நெருப்பு மாதிரி இருந்தா நம்மிடத்துல யாரும் நெருங்கவே மாட்டார்கள். நம்ம வந்து அப்படியும் இப்படியும் இருப்போமான என்றால், இந்த மாதிரி இம்மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்யறாங்க, தைரியமா நம்மிடத்தில் வருகிறார்கள், வந்து நம்முடைய சகோதரர்களையே தீமை செய்யும்படியா நம்மிடத்திலே வந்து லஞ்சம் கொடுக்கிறாங்க. பிழையாம இடத்துல அந்த மாதிரி ஒரு லஞ்சத்தை கொடுத்த உடனே வேதத்துல போட்டிருக்கு, பிழையாம் அந்த பணத்தின் மீது ஆசை வைத்தான் என்று சொல்லி, பணத்தின் மீது ஆசை வைத்ததினாலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மாற்றிவிட முடியுமா? நமக்கு வந்து ஒரு காரியத்தின் மேல ஆசை இருக்கிறதுனால அதற்கு தகுந்த மாதிரி தேவன் தன்னுடைய இதயத்தை மாற்றிக்கொள்வார் என்று அவன் எதிர்பார்ப்பது என்ன நியாயம்? ஒருவேளை பிழையாம் வாழ்ந்திருந்த அந்த இடத்துல
அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த தெய்வங்கள் அப்படி இருக்கலாம். நம்ம வந்து அவங்க வந்து மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு அந்த தெய்வங்கள் வந்து அவங்களுடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி அவன் கேள்விப்பட்டு இருக்கிறான். அதனால அவன் என்ன நினைக்கிறான், தேவனை தவறாய் புரிந்து கொள்ளுகிறான். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம வந்து மனிதர்களுக்கு பிரஷர் கொடுக்கறதுனால மனிதர்கள் தங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்கிறார்கள், தங்களுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள், தங்களுடைய நோக்கங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதே மாதிரி தேவனிடத்திலே பிரஷர் நம்ம கொடுப்போம் என்றால் அவரும் என்ன செய்யலாம், தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை அவள் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறான். ஆண்டவர் வந்து அவன் இடத்திலே அவனுடைய அவன் வந்து ஆண்டவரை தேடுகிறான். தேடும் போது ஆண்டவர் தென்படுகிறார். தென்படுகிற தேவன் தெளிவாக சொல்லுகிறார், நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிக்க கூடாது, என்னால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இவங்களோட நீ போகக்கூடாது, நீ வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த லஞ்சம் கொடுப்பதற்காக வந்த ஜனங்களை நீ அந்த ஆட்களை வந்து நீ அனுப்பிவிடு என்று சொல்லி தெளிவாக தேவன் சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொன்ன காரியம் பாலாக்கு அதாவது பிளையாமுக்கு பிடித்திருந்ததா இல்லை, அவனுக்கு வேற வழி இல்லை என்பது மாதிரி அவன் என்ன செய்யறான், பாலாக்கின் ஆட்கள் இடத்துல சொல்லுகிறான், எனக்கு ஆசைதான் உங்களோடு வந்து இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ற அந்த காரியம் எனக்கு விருப்பம்தான், ஆனால் தேவன் எனக்கு அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார் என்று சொல்லுகிறான். அப்பனா தேவன் அனுமதி கொடுத்தால் நீ செய்வாயா, செய்வேன் என்று அர்த்தம். அப்போ தேவனுடைய அனுமதி எதற்காக உனக்கு தேவைப்படுகிறது, தேவனுடைய அனுமதி இல்லாமல் தேவனுடைய நாமத்தினாலே அவனால வந்து இந்த மாதிரி மந்திரவாதங்களை பண்ண முடியாது. ஆண்டவருடைய நாமத்தை வைத்து இந்த மாதிரி குறி சொல்லுகிற காரியம் மந்திரவாதமான பண்ணுகிற காரியம் எல்லாம் செய்யறான் பாருங்க. ஒரே ஒரு காரியம் நாம வந்து நோட் பண்ணணும், இங்க இம்மெச்சூர் பிலீவர், பண ஆசை பிடித்தவன், தேவனுடைய ஜனங்களை அவங்க அழிந்து போக வேண்டும் என்று கூட நான் இவன் நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு மனிதன் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை தேடும் போது அவர் அவனுக்கு தென்படுகிறார். இதற்கு என்ன காரணம், இதற்கு என்ன காரணம்னா தேவன் பிளையாமுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியும், எப்படியாய் தன்னுடைய ஆத்துமாவை அவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்பது அவருக்கு தெரியும், எப்படியாய் அவனுடைய பிரையாரிட்டி மாறிவிட்டது என்பது அவருக்கு தெரியும். இதையெல்லாம் தெரிந்த பிறகு அவன் மீது மனதுருகி இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக அவன் வந்து திரும்ப தன்னிடத்திலே வருவான் என்று சொல்லி தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி தன்னுடைய சித்தத்தை அவனுக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் பிளேயாம் தேவனுடைய தரிசனத்தை அலட்சியம் செய்கிறான், தேவனுடைய வார்த்தைகளை அவன் அலட்சியம் செய்கிறான். அதனாலதான் விருப்பம் இல்லாம பேசுறான். எந்த மாதிரி இவன் பேசி இருக்க வேண்டும், எவ்வளவு தைரியமாக பேசி இருக்க வேண்டும், எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக அவன் பேசி இருந்தா அவங்க போனவங்க திரும்பி வராத மாதிரி பேச வேண்டும், ஆனா அவன் அந்த மாதிரி பேச மாட்டேங்கிறான். அவன் சொல்லுகிற தொனியை பார்த்தால் இப்போ முடியாதுன்றாரு, ஆனா முடிய வைக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தேவன் மனம் மாறுகிறவர் அல்ல, தேவனுடைய அழைப்பு மாறாதவைகள். நம்ம திரும்ப திரும்ப அவரிடத்துல போய் இதெல்லாம் சொல்றதுனால அவருடைய மனதை இவர் மாற்றிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெறுப்பதில்லை. இதெல்லாம் பிளையாமிற்கு தெரியாமல் இருக்குமா, தெரிந்திருக்கும். ஆனால் அவனுக்கு முன்பாக அந்த பணம் என்பது அவனுடைய முகத்தை மறைத்து விட்டது. நமக்கு வந்து அறிவு அதாவது நாலேஜ் இருக்கிறது வேற, அந்த நாலேஜ வந்து நம்முடைய வாழ்க்கையிலே காரியமாக பிரதிபலிப்பது வேறு. தேவன் நல்லவர்,
தேவன் தன்னை அழைத்த அந்த ஜனங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். இதெல்லாம் நாலேஜ். ஆனால் தேவன் அன்பாய் நேசிக்கிற ஜனங்களை நான் சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே, அது தேவனுக்கு பிரியமான காரியமா பிரியமா இல்லாத காரியம்னு கூட பிள்ளையாமுக்கு தெரியும். ஆனால் ஏன் அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே என்னை நானே நான் ஆட்படுத்திக் கொள்றேன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பிள்ளையாமிற்கு பதில் தெரியாது. அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரிந்திருக்குமானால் அவன் இந்த மாதிரியான ஒரு மகா பெரிய பாவத்திற்குள்ளாய் தன்னை ஈடுபடுத்தி இருக்க மாட்டான். அவனுக்கு நிலைமை, அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியல. எந்த மாதிரி ஒரு கீழ் நிலைமைக்கு போய்கொண்டு இருக்கிறோம், எந்த மாதிரி ஒரு பின்மாற்றத்திற்குள்ளாய் போய்கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டு காலங்களிலே யூதாஸ் காரியோத்தினுடைய கேரக்டர் மாதிரி பிள்ளையாமுடைய கேரக்டர் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத்தினிடத்திலே ஆண்டவர் பேசினாரா? பேசினார். பிள்ளையாமிடத்திலே ஆண்டவர் பேசினாரா? பேசினார். எல்லா மனிதர்களிடத்திலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சில மனிதர்கள் அவருடைய அன்பின் குரலை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமாய் இருக்கும்படியாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். நிறைய பேரு பிள்ளையம் மாதிரி, யூதாஸ் காரியத்தின் மாதிரி அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாமல், அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அவரை வெறுத்து அவரை விட்டு விலகி செல்கிறார்கள். பிள்ளையம் அந்த மாதிரியாய் அவனுடைய வாழ்க்கை போகுது. நம்ம வந்து வரும் நாட்களிலே இன்னும் கொஞ்சம் விரிவாய் பார்க்க போகிறோம். ஏனென்றால் பிள்ளையாமுடைய கேரக்டரைசேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரைசேஷன் அது. அதனால நம்ம வந்து இன்னும் தெளிவாக ஒரு ஸ்டடியில நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளையாமுடைய வாழ்க்கையை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப அதிகம். நம்முடைய வாழ்க்கையை வந்து அதை முன்னிறுத்தி பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில பிலீவர்ஸ் மேல, விசுவாசிகள் மீது எந்த அளவிற்கு எனக்கு அபிமானம் இருக்கிறது, எந்த அளவிற்கு அவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன், எந்த அளவிற்கு நான் வந்து அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறேன் என்பதை எல்லாம் யோசித்து பார்க்கலாம். எப்படியாய் நான் தேவனை நேசித்திருக்கிறேன், நேசித்துக் கொண்டிருக்கிறேன், எப்படியாய் அவருடைய பரிசுத்தத்திலே அவருடைய கிருபையிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கு சரியான உரைகள் என்னவென்றால், எப்படி ஆண்டவரை நேசிப்பவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதுதான். ஆண்டவரை நேசிக்கிறவர்களை நான் வெறுத்து கொண்டிருப்பேன் என்றால் தேவனுடைய இதயம் எனக்கு தெரியாது என்று அர்த்தம். தேவனுக்கு நான் விரோதமாய் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். தேவன் என்னோடு பேசுகிறதுனால நான் தேவன் பக்கம் இருக்கிறேன் என்ற அர்த்தம் இல்ல. நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம், யூதாஸ் காரியோத்தின் இடத்திலே தேவன் பேசுகிறார். தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களிடத்துல கூட தேவன் பேசுகிறார். காயினிடத்திலே தேவன் பேசினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா மனிதர்களிடத்திலையும் தேவன் பேசுகிறார். ஆனா நம்முடைய செயல்கள் தான் நாம் தேவன் பக்கம் இருக்கிறோமா இல்லை தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறோமா என்பதுக்கு நமக்கு வந்து நம்மை நாமே நமக்கு அது காட்டி கொடுக்கும். பிள்ளையாம் வந்து எந்த செயல இருக்கிறான் என்பது இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து ஓரளவிற்கு தெரிய வருகிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கட்சியின் பக்கம் இருக்கும்படியாய் நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை பிள்ளையே நம்முடைய வாழ்க்கை மாதிரி இல்லாமல் சுவாமி, உம்மை நேசிக்கிறவர்கள் மீது நேசத்தை சொல்லும்படியாய், உம்மை நேசிக்கிறவர்கள் மீது நேசத்தை வைக்கும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமுள்ளவர்கள் மீது எங்கள் பிரியம் இருக்கட்டும் சுவாமி. இந்த எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய அந்த பெரிய இதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை மாதிரி மாற்றி போடும் நீர்
பிதாவினுடைய இதயத்தை அறிந்து அவர் மாதிரி அவருக்கு பிரியமாய் அவருக்கு நேசகுமாரனாய் இருந்தது மாதிரி எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் உமக்கு நேச பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தல். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே. ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே. ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தேனே என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா. காத்து கொள்ளும் தேவா.